Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது செலவு ரசம். இது கோல்டுக்கு காய்ச்சலுக்கெல்லாம் ஆப்டான ஒரு ரசம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வரமிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம், தனியா தூள், கொத்தமல்லி தழை. இப்போ இந்த ஆறையும் நான் வந்து மிக்ஸில போட்டு blend பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் இப்படி இருக்கும். இதுல வந்து ஒரு 3 டம்ளர் இந்த மசாலா தண்ணியவே ஊத்திடுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுலயே உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ pan அடுப்புல வச்சிருக்கேன். நெய் ஊத்திக்கோங்க. இது நெய்ல தாளிச்சா தான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நெய் ஊத்திக்கோங்க. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்ச்சல் சளி இருமல் எல்லாம் இருக்கிறப்ப நல்லா கேக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கரைச்சி வச்சதை ஊற்றிடுங்க. உப்பு போட்டுருங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு பெருங்காயம் தேவையில்லை. இது நல்லா கொதிக்கணும். மற்ற ரசம் மட்டும் பொங்கி வர்றப்ப நிறுத்திடாதீங்க. இது நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் எடுக்கணும். இப்போ வந்து சீரகத்தில் வந்து நிறைய பொட்டாசியம் காப்பர் இருக்குது. அது வந்து பொட்டாசியம் வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணும், காப்பர் வந்து சிகப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும். பெப்பர் வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை நிறைய எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். தனியா வந்து அல்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். கார்லிக் வந்து லங் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் இது பண்ணும். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.